அதாவது இந்த வருஷம் நடக்க போற ஏசி கப் பார்த்தா அபிஷியலா அப்டேட் கிடைச்சதுன்னு சொன்னா அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஆரம்பிச்சு பார்த்தா செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தா முடியுது. இந்த ஒரு ஏசி கப்ல பார்த்தா கேட்டது 14 நாள் பார்த்தா கேப் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 17 நாள் மேட்ச் தான் இருக்க போற ஏசி கப். குரூப் ஏல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் நேபாள. குரூப் பியில் பார்த்தா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மூணு பேர் இருக்காங்க. இந்த ஒரு ஏசி கப் பார்த்தா T20 ஏசி கப் இல்லைங்க 50-50 ஓவர் ஏசி கப். அதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா விளாடணும்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஏசி கப் பார்த்தா பாகிஸ்தான் நடக்க போகுது. இந்தியா டீமே பார்த்தா பாகிஸ்தான் வர போகுதுன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஃபிக்சர்ஸ் அனுப்பிக்கல. அனுப்பிச்சா பார்த்தா கண்டிப்பாக ஒன்று நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய டீமில் பார்த்தா முக்கியமாக பார்த்தா எல்லாம் எக்ஸஸ் வர போகிறாங்க அப்படின்னு அஃபீல் சொல்லலாம். இந்த ஒரு ஏசி கப் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு கப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏசி கப் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஏசி கப் வின்னிங் பண்ணிக்கப்பறம் வேர்ல்டு கப் வின்னிங் பண்ணலாம் இந்திய டீம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான தொடராக பார்த்தா இந்த ஒரு ஏசி கப் இருக்கும். ஏன்னா போன ஏசி கப் இந்திய டீம் வந்து விட்டாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்து ஒரு ஏசி கப் வின்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்திய கிரிக்கெட் ஃபேன்ஸ் நான் நினச்சிட்டு சொல்லலாம். இந்த ஒரு ஏசி கப் முழுக்க முழுக்க வந்து எக்ஸஸ் வர போகிறாங்க அப்படின்னு அஃபீல் இருக்கு. இந்த ஒரு ஏசி கப்பில் எந்த டீம் வின்னிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னென்ன மார்க்காகவும் கன்வர்ஸில் கமெண்ட் பண்ணிக்கங்க.